ரஜினிசா படம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது, ஏன்னா ரஞ்சித் டைரக்ஷனில் கபாலிக்கு அப்புறம் இப்போ காலா எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஓவர்சீஸ்லேருந்து எல்லாம் வந்துட்டுருக்கு, ப்ளஸ் காலையில் ஷோலேருந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு, எல்லா சைடும் கொண்டாடிட்டு இருக்காங்க படத்தை. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது படம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலைவருக்கு வந்து ஏதாவது தயாரிப்பு அடுத்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? ஏங்க அவரு தாங்க வாய்ப்பு தரணும், நான் எப்படிங்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா? கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணுவேன், பெரிய ஒரு சந்தோஷம். அரசியல் கலந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன், நான் என்ன படம் பார்க்கலீங்க, படம் பார்த்தாதான் நான் அதையும் எதிர்பார்த்துட்ருக்குறேன். நான் அவர் அரசியல் வரணுங்கிறது ஆரம்பத்துலேருந்து நானும் உண்டுதல நிறைய தடவை அவர் அரசியலுக்கு தலைவர் வரணுங்கிறதுல நானே நிறைய தடவை போய் அவரை சந்திச்சு பேசுறேன். இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்கல்ல, உங்க கேள்வியை கட் பண்ணிட்டு என் பதில மட்டும் போட்டாவே அது அர்த்தம் வேற ஆயிடும். அந்த மாதிரி நடந்த நிகழ்வா தான் நான் அதை பாக்குறேனே ஒழிய, அது எந்த கேள்விக்கு எந்த சூழ்நிலையில் தலைவர் சொன்ன பதில் வந்து எந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டுச்சுங்கிறது தான் வந்து இதில். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா காலத்தில் நீங்கள் எந்த வார்த்தையுமே வந்து எடிட் பண்ணாமல் யாரும் போடுறதில்ல. ஸோ அவர் சொன்ன எமோஷனு, அவர் மக்களுக்காக பட்ட வேதனை, அது சொன்ன விஷயத்தை வந்து அப்படி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு வருதுன்னா, செஞ்சவங்கள விட்டுட்டு இப்போ டோட்டலாகவே இப்போ மக்கள் கேள்வி கேட்குறதே பார்த்தீங்கன்னா நடிகர்கள்கிட்ட நிறையா கேள்வி கேட்குறாங்க. தலைவர் விஷயத்தை விட்டுட்டு நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஏன் விஜய் சார் ஏன் பண்ணுறதில்லை, சூர்யா சார் ஏன் பண்ணுறதில்லை, அஜித் சார் ஏன் பண்ணுறதில்லைன்னு. அந்த கேள்வி கேட்குற மக்கள் வந்து அவங்க தொகுதி எம்எல்ஏ ஆறு எம்பி ஆறுங்கிற பேர் கூட தெரியாது. இன்றைக்கி முதல்ல அவங்கள யாருக்கு ஓட்டு போட்டோம், அவங்க நம்மளுக்கு பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா டோட்டலாகவே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் தலைவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு தான் அறிவிச்சிருக்காரு, நீ வந்துட்டு என்ன பண்ணுவாருங்கிறது வந்ததுக்கப்புறம் தானே பண்ணி காட்ட முடியும். இப்போவே வந்து நீங்கள் அது பண்ண மாட்டேங்கிறீங்க, இது பண்ண மாட்டேறாங்கன்னு நெகட்டிவிட்டி, அப்புறம் எப்படி ஒரு பொது விஷயத்துக்கு ஒருத்தர் வர்றதுக்கு வந்து எப்படி தைரியம் வரும்? இல்லை அது ஜென்ரல் தாங்க, ஒரு தொழில் இருக்கிறப்ப இன்னொருத்தர் அதே டிபார்ட்மெண்ட்டில் வர்றப்ப யாரும் ஆரம்பத்தில் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நம்ம அதில் எவ்வளோ நம்ம ப்ரூவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அவங்க எல்லாருமே நண்பர்களாக மாறுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும்.